வணக்கம், நீங்கள் பத்து கொண்டிருப்பது எம்எம் கோட்ஃபார்ம் யூடியூப் சேனல். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்கூபியை பற்றி தான், எப்படி குளிப்பாட்டணும், அதே மாதிரி நாய்களை எப்படி பராமரிக்கணுன்ற மாதிரி ஒரு முழுக்க முடிவு இருக்குது. அதனால் சிக்கன் நம்ம பாருங்கள். நம்ம அகத்தி கோயம்பு ஸ்டூடெண்ட் சவுண்டில் வெளி மசல் விதைகளை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு தேவையான கண்டிப்பான முறையில் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க, அப்படி நம்ம நம்பர் டிஸ்பிளேலே தெரியும். தொடர்ந்து ஆதரவு தாங்க. இது வரைக்கும் ஆதரவு தந்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வழக்கமாக சொன்ன மாதிரி தான், நம்ம ஸ்கூபியை குளிப்பாட்டி ஒரு ரெண்டு வாரம் கிட்டாச்சு. மேல் வந்து லைட்டாக ஒரு துர்நாற்ற மாதிரி அடிச்சிச்சு. இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு மாதம் வரை நம்ம இதை பண்ணலாம். போன தடவை நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் க்ளீன் பண்ணோம். அதுவும் இல்லாமல் நம்ம போடுற இது ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் இது பண்ணுவோம். கெனல் கிளீனே யூஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் டீட்ரீன்ற ஷாம்பு, ஹிமாலயன் ஷாம்பு யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே ரொம்ப கம்மியான அளவில் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாகலாம் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இருக்காது. இதை யூஸ் பண்ணாலே போதும். சில நேரம் ஷாம்புவே போட மாட்டேன். இந்த இது கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கும் மேலாக நான் வச்சுருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு தான் யூசேஜ் இருக்கும். நம்ம ஸ்கூபிக்கு வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம முன்கூட்டியாக சொன்ன மாதிரி தான், இது இங்கிலீஷ் ப்ரீடாக இருந்துச்சுன்னா நம்ம அதிகமான அளவில் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம குளிப்பாட்டும் போது இந்த மாதிரி மெத்தடில் குளிப்பாட்டினா ரொம்ப நல்லது. அப்படி பைப்பில் டேப்பில் ஒரு பைப்பு மாட்டி விட்டு கூட குளிப்பாட்டலாம். ஆனால் நீங்கள் நாய்களை புதுசாக குளிப்பாட்டுறீங்கன்னா, நிறையா சின்ன பையங்களாக இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஆற்றுக்கு போயிடுறாங்க. ஆற்றுல போய் நாயை முக்கி வச்சு குளிப்பாட்டுறாங்க. அப்படி வீட்லேயே அந்த டப்பு மாதிரி வச்சு அதில் முக்கி வச்சு குளிப்பாட்டிகிட்ருக்கேன். அது சிறந்த முறை கிடையாது. ஏன்னா அது வந்து பயத்தில் இருக்கும். அதுவும் இல்லாமல் நாய் வந்து நம்மள்ட்ட புதிதாக வந்து குளிக்கணுதுன்னா அதுக்கு வந்து ஒரு பயம் கலந்த ஒரு இது இருக்கும். அதனால் நம்ம வந்து கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி தான் குளிப்பாட்டணும். அதுவும் இல்லாமல் குளிப்பாட்டுறது நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம குளிப்பாட்டிகிட்டு இருக்கணும். ஒரு ரெண்டு மாத குட்டிலேருந்து நம்ம மாதம் ஒரு முறையை பிள்ளாட்டி மூணு வாரத்துக்கு ஒரு முறைன்ற மாதிரி நம்ம குளிப்பாட்டிட்டு இருந்தால் தான் அது வந்து நம்மளுக்கு வந்து பழக்கமாகும். நம்ம ஸ்கூபி ஸ்டார்டிங்கில் வந்து துள்ளிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா தண்ணியை பார்த்தா அந்த அளவுக்கு அலர்ஜி. ஆனால் இப்போ அவனுக்கு செட் ஆகிடுச்சு. சரி, நம்ம வந்தோம்னாலே இந்த மாதிரி குளிப்பாட்ட தான் போகிறோன்ற மாதிரி அவனுக்கே நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு இதாகிட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கூபியோட ஷார்ட்ஸ் வந்து செம்ம வைரல். ஒரு 13 செகண்ட் தான் போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட 10,000 பேர் வரையும் பார்த்துட்டாங்க. ரொம்பவும் ஒரு சந்தோஷம். அதுவும் இல்லாமல் ஒரு 350க்கு மேலே லைக் விழுந்திருக்கு. அப்புறம் சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு ஷார்ட்ஸ்லேருந்து மட்டும் 44 சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வந்திருக்காங்க. ரொம்பவும் ஒரு நெகிழ்ச்சியான விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம போடுறது அந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிச்சிருக்குனே சொல்லலாம். அப்புறம் இந்த ஸ்கூபியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணணும். அதுவும் இல்லாமல் லைட்டாக உண்ணி வேறு வந்திருக்கு நம்ம தலைவனுக்கு. உண்ணினா சின்ன சின்ன உண்ணி, அதை எப்படி சரி பண்ணுன்ற ஒரு முழுக்கானாலையும் நான் போடுறேன். அதே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக நம்ம ஃப்ளோரையும் க்ளீன் பண்ணணும். நிறைய பேர் வந்து ஃப்ளோரை வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க. அப்படி தரையை நம்ம க்ளீன் பண்ணால் தான் ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாமல் இந்த உண்ணி அப்புறம் யூரின் வாடை இந்த மாதிரி இது எதுவுமே வராது. நம்ம மண்ணில் போட்டு வளர்க்குறதோட லைட்டாக ஒரு 5x5 சின்ன ஒரு நம்ம நாய் வந்து படுக்கிற மாதிரி ஒரு தரை இருந்தால் மட்டும் போதும். அதுவே ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அது மேலே வந்து தடம் பதியாது. ஏன்னா மண்ணிலேயே படுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த நாய்க்கு வந்து எப்படின்னா இந்த சின்ன சின்ன கல்லாக இருக்கும், அதை வந்து அது தோலில் பட்டு அப்படியே லேசாக பள்ளமெல்லாம் தெரியும். இது வந்து நாட்டு நாய்கள், அதுவும் நம்ம ஸ்கூபியை பொறுத்த வரைக்கும் முடியல அதிகமான உள்ளலாம் இல்லை, வெறும் சதை மட்டும்தான், சதையும் எலும்பாக தான் இருக்காப்புல தலைவர். அவருக்கு இந்த மாதிரி தான் நம்ம நல்லது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்மளாவே செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தடம் அதிகமாக தெரியாது. அதுக்காண்டி நம்ம இது பண்ணலாம். அதுவும் இல்லாமல் தற்போது காவல் காக்கிறதில் ரொம்பவும் சிறந்த ஒரு ஆளாக இருக்கேன். ஏன்னா நைட்டு ஒரு 3 மணி அளவில் நம்ம தெரு பக்கம் யாருனா இருந்தாலும் சரி அப்படியே குழச்சிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஸ்கூபி வந்து இதாக இருக்கேன், ஆர்வமாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் 1 வயது வந்து பூர்த்தி ஆயிடுச்சு. அதனால் என்னவோ ரொம்ப மெச்சூரிட்டி வந்துடுச்சு தலைவனுக்கு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஃபீமேல் நீங்கள் அடல்ட் யார் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் நம்மள்ட்ட வந்து இது பண்ணலாம். நம்ம வந்து மேட்டிங் விடுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் ப்ராப்பர் வேக்சின் மட்டும் போட்டுக்கோங்க. ப்ராப்பர் வேக்சின் போட்டிருக்கணும். அப்படி போட்டிருக்கிறதுக்கு நீங்கள் ஹிஸ்ட்ரி மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஒரு நோட்டில் ஸ்டிக்கர் எல்லாமே ஒட்டி வச்சுருந்தீங்கன்னா நம்ம கண்டிப்பான முறையில் நம்ம கொடுப்போம். அதுவும் இல்லாமல் இது ஒரு ஃபஸ்ட் டைம் நான் சொல்லணும். ரொம்பவும் நல்ல சாப்பாடெலாம் சாப்பிட்டு வரேன். ஏன்னா
டெய்லியும் சிக்கனை கொஞ்சோண்டு ஒரு 150 கிராம் இல்லாட்டி 200 கிராம் அது சிக்கன் தலைவனுக்கு போயிடும். அதுவும் இல்லாமல் சிக்கன் இல்லாத நாள் இல்லை, வெள்ளி செவ்வாய் வெள்ளி இந்த கிழமையில் கூட நம்ம ஸ்கூபிக்கு வந்து சிக்கன் இருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம தயிர் சோறு வச்சுட்டாலும் சாப்பிடுவேன், ஆனால் லேட்டாக சாப்பிடுவேன். இதுதான் இவனுக்கான ஒரு இயல்புன்னு சொல்லலாம். ஒரு 2 நாள் தொடர்ந்து தயிர் சாதம் வைக்கிற ஒரு சூழ்நிலையாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவனும் ஒன்றும் பெருசாக இது பார்க்கல, அது எப்படின்னா பிடிக்கவே இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை. சாப்பிட்டா நல்லாவே சாப்பிட்டேன். அப்புறம் ஆட்டுக்கால் தான் இருந்துச்சு நம்மள்ட்ட, ஆட்டுக்காலை சாப்பாடில் போட்டு அதையும் ஒரு சாப்பாடை போட்டு கொடுத்தான். சரி எதுக்கு இவன் சாப்பிட மாட்டேன், வேஸ்ட்டாக தான் போட்டுறேன்னு நினச்சா எல்லாத்தையுமே சக்க சக்கையாக மண்டு முழுங்கிய விட்டேன். நம்மளுக்கு பார்க்கவே ஆச்சரியமாகி போச்சு. ஏன்னா ஆட்டுக்காலெல்லாம் சாப்பிடுவான்னு பார்த்தா சாப்பிட மாட்டேன்னு தான் நினச்சேன், ஆனால் நல்லா சாப்பிட்டுட்டேன். அதுவே எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் தான். அதுவும் இல்லாமல் அடுத்து ஒரு வீடியோ இருக்குது, அவன் ஆட்டுக்கால் சாப்பிட்ற வீடியோ கூட போட்டு விட்றேன் பாருங்கள். இந்த மாதிரி மெத்தில் நம்ம வளர்த்தோம்னா நாய்கள் வந்து வேகமாக வளர்ந்து வரும். அதுவும் இல்லாமல் கண்டிப்பான முறையில் குடற்புழு மருந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் கொடுக்கணும். நம்மளும் கொடுத்து ஒரு 6 மாதத்துக்கு மேலாக மாறப்போகுது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தாலே போதும். குறிப்பாக இந்த அடல்ட் பெரிய நாய்களுக்கு சொல்கிறேன், 6 மாதத்துக்கு 1 முறை, சின்ன நாய்களுக்கு 3 மாதம் 1 முறைன்ற மாதிரி கொடுத்தா ரொம்ப நல்லது. ஏன்னா அடிக்கடி டிவார்மிங் பண்ணால் தான் அதனுடைய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். நம்ம அடுத்து வந்து டிவார்மிங் பண்ணுற டேப்லெட்டு அப்புறம் எப்படி கொடுக்கணும் இந்த மாதிரி மெத்தடெல்லாம் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து ஆதரவு தாங்க. இது வரைக்கும் ஆதரவு தந்த அனைத்து நல்லவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி, வணக்கம். உங்களோட நாய்களுக்கு நீங்கள் வந்து எந்த மாதிரி இது கொடுங்கன்னு சொல்லுங்கள். என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க, அதே மாதிரி ஃப்ளோர் கிளீனர் என்ன யூஸ் பண்ணுறீங்க, இதோட அது பெஸ்ட்டாக இருக்கானா கூட சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் ப்ரைஸ் டீட்டெயில் எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்கள், அதையும் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒன்று ஷாம்பு தான், 150 ml. அது வந்து ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 200 ரூபா. அதே மாதிரி ஃப்ளோர் கிளீனர் வந்து 500 ml, அது வந்து 260 ரூபா. இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதையே வச்சு நம்ம வந்து 1 வருஷம் இல்லாட்டி 1.5 வருஷம் வரையும் எடுத்துருவோம். அந்தளவுக்கு கம்மியான அளவில் தான் யூஸ் ஆகும் நம்ம ஸ்கூபிக்கு. அதனால தான் நம்ம சொல்கிறோம், எது பெஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன எதுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ, அதுவும் இல்லாமல் நீங்கள் பெட் ஷாப்பில் என்ன வாங்குறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்க. அடுத்து நம்ம ஸ்கூபிக்கு பெடிகிரி வேறு லைட்டாக வாங்கலான்ட்ருக்கோம், ஏன்னா கொஞ்சம் நியூட்ரிஷன் ஆட் பண்ணலான்ட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் ஒரு புது பிராண்டு தான், ஆனால் நல்லா இருக்குன்றேன், பார்த்து அதனுடைய ரிசல்ட்டையும் நம்ம சொல்லுவோம். தொடர்ந்து ஆதரவு தாங்க. இது வரைக்கும் ஆதரவு தந்த அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி, வணக்கம்.